ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரி ஃப்ரீ இயர் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி Part-3 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா Part-4 வீடியோ. தென் இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துடலாம். இது வந்து Part-4 வீடியோ. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி என்ற நூலில் தான் வந்து திருவோணம் என்னும் திருவிழாவை பற்றி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? 1610. அடுத்த வினா, கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பு பிரசங்கம் என அழைக்கப்படுகிறது? கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என அழைக்கப்படுகிறது? ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. சாரநாத்தில் உள்ள மான் தோட்டத்தில் செய்த பிரசங்கம். சாரநாத்தில் உள்ள மான் தோட்டத்தில் செய்த பிரசங்கம்தான் வந்து கௌதம புத்தரின் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, ஔரங்கசீப்பை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஆப்ஷன் பி தாங்க கரெக்டான ஆன்சர். 1, 2, 3 இது மூணுமே கரெக்டு, 4வது மட்டும் தவறு. ஔரங்கசீப் வந்து அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். லாஸ்ட் அவர் 25 வருஷத்தை வந்து தக்காணத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. 1662 ஔரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிப்பட்டது. 1662 ஔரங்கசீப் உடல்நிலை வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அதுவும் கரெக்டு. ஔரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். அதுவும் கரெக்டு. ஔரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார். இது வந்து தவறானது. அவர் வந்து சீக்கியர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பெல்லாம் பார்த்துக்கல, ஓகேங்களா? ஔரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் என்பது தவறானது. அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. 63வது, மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர். மக்களி கோசலா. என்பவர் தான் மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தார். அடுத்த வினா, அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? இவர் வந்து இல்டுமிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிமைகளின் அடிமை என அழைக்கப்பட்டிருப்பார். இதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்லே ஆஃப் ஏ ஸ்லேவ். அடுத்து, விஜயநகரம் மற்றும் அரசியல் நிறுவ அடிக்கோலியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். விஜயநகரம் மற்றும் அரசியல் நிறுவ அடிக்கோலியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். அடுத்த வினா, இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் அல் புகர்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அடுத்த வினா, விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது? மகாநவமி. அடுத்த வினா, ஃபைனல் வினா, அவ்வளோதான். இந்த ஸ்லைடோடு வந்து முடிய போகுது. ஒரு 3 கொஷின் தான் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது?
பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? 1347 1347 ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்து சிவாஜி பிறந்த வருடம், சிவாஜி பிறந்த வருடம் வந்து இது அடிக்கடிக்கு கேட்குற ஒரு கொஷின், முக்கியமான கொஷின். சிவாஜி பற்றின ஒரு கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 1627 சிவாஜி பிறந்த வருடம், 1627. அடுத்து ஃபைனல் கொஷின், ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? தமிழ்நாடு, தமிழ்நாடுடைய தொடர்புடையது ஒயிலாட்டம் என்பது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.